வைகை நதிக்கரையோர வார்த்தை நிலமே, வைகை நதிக்கரையோர வார்த்தை நிலமே, திருக்குவளைக்குள் நிரம்பிய பெரிய குளமே, திருக்குவளைக்குள் நிரம்பிய பெரிய குளமே, முத்தமிழறிஞர் கலைஞரிடமிருந்து பேனாவை பெற்றவர் நீங்கள். பிரம்மனையே நினைத்து தவம் செய்தால் பிரம்மாஸ்திரம் கிடைக்குமாம், பிரம்மனையே நினைத்து தவம் செய்தால் பிரம்மாஸ்திரம் கிடைக்குமாம், கலைஞரையே நினைத்து தவம் செய்த உங்களுக்கு பேனாஸ்திரம் கிடைத்திருக்கிறது. பெண்ணுரிமை பேசிய கலைஞரிடமிருந்து பெண் உரிமை பெற்றவர் நீங்கள். பெண்ணுரிமை பேசிய கலைஞரிடமிருந்து பெண் உரிமை பெற்றவர் நீங்கள். நாங்களெல்லாம் கலைஞரின் பேனாவை பற்றி எழுதுகிறோம், நாங்களெல்லாம் கலைஞரின் பேனாவை பற்றி எழுதுகிறோம், நீங்கள் மட்டும்தான் கலைஞரின் பேனாவை பற்றி எழுதுகிறீர்கள். கலைஞர்தான் உங்கள் தமிழாசான், கலைஞர்தான் உங்கள் தமிழாசான். மாணவனின் கட்டை விரலை கேட்கிற ஆசான்கள் உண்டு, மாணவனின் கட்டை விரல்களை கேட்கிற ஆசான்கள் உண்டு. ஆனால் தன் மாணவனுக்காக எழுதுகோல் எனும் ஆறாவது விரலையே அளித்த ஆசான் நம் கலைஞர். வெறும் பேனாவா அது? வெறும் பேனாவா அது? எழுதுவதற்கு முன் மை இருக்கிறதா என்று உதறி பார்க்கிற போதே பலரையும் கதறி பார்க்க வைத்த பேனா அது. எழுதுவதற்கு முன் எழுதுகிறதா என்று மை உதறி பார்க்கும் போதே பலரையும் கதறி பார்க்க வைத்த பேனா அது. தரையடியில் கிடந்தவர்களை தலை தூக்க வைத்த அரையடி ஆயுதம் அது. தரையடியில் கிடந்தவர்களை தலை தூக்க வைத்த அரையடி ஆயுதம் அது. AK-47 பின்னால் வந்தது, AK-47 பின்னால் வந்தது. கலைஞர் தன் கையில் வைத்திருந்த MK-47 அது. அந்த பேனாவை பெற்ற பெருமகனே, சகாப்த கவிஞனே, உங்களுக்கு என் சந்தன வணக்கம். எங்கள் கலைஞர் இறந்தும் வாழ்கிறார் முதல்வரின் உருவத்தில், எங்கள் கலைஞர் இறந்தும் வாழ்கிறார் முதல்வரின் உருவத்தில், எங்கள் கலைஞர் இறந்தும் எழுதுகிறார் உங்கள் கரத்தினில். தேர் நிறுத்தி புகழ் பெற்றவன் பாரி மன்னன், தேர் நிறுத்தி புகழ் பெற்றவன் பாரி மன்னன், அணை கட்டி நீர் நிறுத்தி புகழ் பெற்றவன் கரிகாலன். போர் நிறுத்தி புகழ் பெற்றவள் அவ்வை, போர் நிறுத்தி புகழ் பெற்றவள் அவ்வை, கல்லில் உளியின் கூர் நிறுத்தி புகழ் பெற்றவன் மாமல்லன். ஒவ்வொரு நாளும் உழைப்பில் வேர் நிறுத்தி, பெருந்தொற்றால் நிலை குலைந்த தமிழகத்தை நேர் நிறுத்தி, வறண்டு விடாமல் வயல்களில் ஏர் நிறுத்தி, வருங்கால தலைமுறைக்கு சீர் நிறுத்தி, யார் நிறுத்திவிட நினைத்தாலும் முடியாமல் வரலாற்றில் தன் பேர் பேர் நிறுத்தி புகழ் பெற்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சோதனை என்ற சொல்லின், சோதனை என்ற சொல்லின் இரண்டு கொம்பை உடைத்து போட்டு அதை சாதனை என்கிற சொல்லாக மாற்றுகிற சமரன். நாற்காலிக்கு அடியில் தேடல், கூவத்தூரில் ஆடல், சாதி வெறிபிடித்து கூடல், மதத்தை வைத்து மக்களை கூறு போடல், இந்த சக்திகளை அடியோடு சாய்க்க திராவிட மாடல் தந்த தலைவர் அவர். கட்டணமில்லா பேருந்து பயணம் வழங்கி, கட்டணமில்லா பேருந்து பயணம் வழங்கி, உழைக்கும் பெண்கள் ஏர் பேருந்தில் ஏறும் படிகளை ஏணிப்படிகளாக்கியவர் அவர். காலடியில் அகழாய்வு நடத்திய ஆட்சி அல்ல, காலடியில் அகழாய்வு நடத்திய ஆட்சி அல்ல, கீழடியில் அகழாய்வு நடத்தி தமிழனின் கீர்த்தியை பறைசாற்றிய ஆட்சி. எதிர்ப்புகளை புன்னகை உதிர்ப்புகளால் வெல்கிறவர் நீங்கள், எதிர்ப்புகளை புன்னகை உதிர்ப்புகளால் வெல்கிறவர் நீங்கள். மருத்துவமனைகளை திறக்கிறாய், நூலகங்களை திறக்கிறாய்,
பள்ளிக்கூடங்களை திறக்கிறாய், தொழிற்சாலைகளை திறக்கிறாய், மேட்டூரிலும் திறக்கிறாய், இன்று காட்டூரிலும் திறக்கிறாய், மேட்டூரிலும் திறக்கிறாய், இன்று காட்டூரிலும் திறக்கிறாய், எல்லாவற்றையும் திறந்து திறந்து எதிரிகளின் வாயை மட்டும் மூடுகிறாய். செயல்களால் பேசுகிறவர் நீங்கள், செயல்களால் பேசுகிறவர் நீங்கள். உங்களுக்கு அரிசி கொம்பனையும் அடக்க தெரியும், அரசியல் கொம்பன்களையும் அடக்க தெரியும். உங்களுக்கு அரிசி கொம்பனையும் அடக்க தெரியும், அரசியல் கொம்பனையும் அடக்க தெரியும். ஆனால் பகை சேர்ப்பதை விட ஏழைகளின் முகங்களில் புன்னகை சேர்ப்பதை விரும்புகிறீர்கள். கொள்கையில் சூரியன், பொறுமையில் காந்தி என சுற்றி வரும் சூரிய காந்தி நீங்கள். கலைஞர் கண்ட கனவே, திராவிட கனவே, எங்களை காக்கும் இமையே, விழித்துக் கொண்டே இருக்கும் விதையே, உங்களுக்கு என் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேர்களே, விழுதுகளே, கலைஞர் கோட்டம் காண வந்த கலைஞர் கூட்டமே, வணக்கம். கலைஞரின் நூற்றாண்டு தொடங்குகிறது, கலைஞரின் நூற்றாண்டு தொடங்குகிறது, கலைஞரின் நூற்றாண்டு தொடங்குகிறது என்பதனால்தான் சூரியனும் இதுவரை சதமடைத்துக் கொண்டிருந்தது. கலைஞரின் நூற்றாண்டு தொடங்குகிறது என்பதனால்தான் சூரியனும் இதுவரை சதமடித்துக் கொண்டிருந்தது. இந்த சூரிய சதத்தில் இலைகள் கருகலாம், புஷ்பங்கள் பஸ்பங்களாகலாம். இந்த சூரிய சதத்தில் இலைகள் கருகலாம், புஷ்பங்கள் பஸ்பங்களாகலாம். 100 ஆண்டுகளாய் அஸ்தமிக்காத சூரியன் இது, 100 ஆண்டுகளாய் அஸ்தமிக்காத சூரியன் இது. கிரகணம் நேரும் என்றவர்களை வேறு கிரகத்திற்கே அனுப்பி வைத்த சூரியன் இது. கீழ்மட்டத்திலும் இருந்திருக்கிறது, மேல்மட்டத்திலும் இருந்திருக்கிறது, மத்தியிலும் இருந்திருக்கிறது. எந்த இடத்தில் இருந்தாலும் சுட்டெரிக்கும் குணத்தை மட்டும் சுருக்கிக் கொண்டதே இல்லை. சந்திரனுக்கே ஒளியை கொடுத்த சூரியன் இது, சந்திரனுக்கே ஒளியை கொடுத்த சூரியன் இது. பிறகு சந்திரன் சூரியன் ஆக வேண்டும் என நினைத்து சந்திரனுக்கே சூரியனை கொடுத்த, சந்திரனுக்கே ஒளியை கொடுத்த சூரியன் இது. சந்திரன் சூரியன் ஆக வேண்டும் என நினைத்து பின்பு நட்சத்திரத்தின் வடியில் விழுந்துவிட்டது. சுயமரியாதை என்னும் சூரிய மின்சாரத்தை தருகிற சூரியன் இது, சுயமரியாதை என்னும் சூரிய மின்சாரத்தை தருகிற சூரியன் இது. இது சோலார் மின்சாரம் அல்ல, கலைஞர் என்னும் சோழர் மின்சாரம். கலைஞரின் நூற்றாண்டு என்பது ஒரு காலக்கணக்கு அல்ல, ஒரு நாத்திகன் நிகழ்த்திய திருவிளையாடல்கள். கலைஞர் நூற்றாண்டு என்பது ஒரு காலக்கணக்கு அல்ல, ஒரு நாத்திகன் நிகழ்த்திய திருவிளையாடல்கள். தசாவதாரங்களை தனி மனிதனாலும் எடுக்க முடியும் என்று நிரூபித்த நிஜக்கதை அது. பத்திரிகையாளர், கதாசிரியர், வசனகர்த்தா, பாடலாசிரியர், பேச்சாளர், உரையாசிரியர், அரசியலாளர், ஆட்சியாளர், சமூக சிந்தனையாளர், இனத்தின் தலைவர், இவையெல்லாம் 10வது படித்தவர் எடுத்த 10 அவதாரங்கள். 100 என்பது ஒரு எண் அல்ல, 100 என்பது ஒரு எண் அல்ல. 0 0 வாழ்ந்தவர்கள் 1 என தலை நிமிர்ந்ததன் குறியீடு. மண்ணாங்கட்டிகளாய் வாழ்ந்தவர்களை மாளிகை கட்டி வாழ வைத்த நூற்றாண்டு இது. நீச மொழி என்றும் நாச மொழி என்றும் அழைக்கப்பட்ட எம்மொழியை செம்மொழியாக்கி இன்று ஆலயங்களின் பூசை மொழி ஆக்கிய நூற்றாண்டு இது. படிதாண்டக்கூடாது என்றார்கள் பெண்களை, படிதாண்டக்கூடாது என்றார்கள் பெண்களை. பெண்ணே படி தாண்டு என்று மாணவியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்த நூற்றாண்டு இது.
தெருப்பக்கம் வரக்கூடாது என்றார்கள். தெருப்பக்கம் வரக்கூடாது என்றார்கள். அந்த தெருக்களுக்கே அம்பேத்கர் தெரு, பெரியார் தெரு என்று பெயர் வைத்து அவர்களை நடக்க வைத்த நூற்றாண்டு இது. சாலை ஓரமாய், சாக்கடை ஓரமாய், வயல்வெளி ஓரமாய், வாய்க்கால் கரை ஓரமாய், இப்படி ஓரம் ஓரமாய் வேலை பார்த்தவர்களின் பிள்ளைகள் இன்று ஓயம்மாரில் வேலை பார்க்கிறார்களே. ஏழைச்சேரியில் பிறந்த பிள்ளைகள் இன்று வேளச்சேரியில் வெற்றி கொடி கட்டுகிறார்களே. லட்சியமே செய்யப்படாதவர்களின் பிள்ளைகள் இன்று லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறார்களே. இந்த மாற்றத்தை நிகழ்த்தியது இந்த நூற்றாண்டு. மேலே இருக்கிற பொருட்கள் கீழே விழும் என்பது நியூட்டனின் விதி. மேலே இருக்கிற பொருட்கள் கீழே விழும் என்பது நியூட்டனின் விதி. கீழே கிடந்த மனிதர்களை எல்லாம் மேலே கொண்டு சென்றதுதான் கலைஞரின் மதி. கலைஞர் ஒரு சுயமரியாதை சுயம்பு. தன்னை அப்புறப்படுத்த நினைத்தவர்களை எல்லாம் குப்புறக் கவிழ்த்தவர் அவர். கேள்விகளால் துளைத்தார்கள், மடக்க முடியவில்லை. வேள்விகளை வளர்த்தார்கள், அடக்க முடியவில்லை. தோல்விகளை கொடுத்தார்கள், முடக்க முடியவில்லை. கடைசியாய்த்தான் கண்டுபிடித்தார்கள், கலைஞரின் தலையை மட்டுமல்ல காலையும் வார முடியாது என்று. சமூக நீதி என்பது சமநீதி அல்ல. சமம் என்கிற குறியீட்டில் கூட மேல்கோடு கீழ்கோடு இருக்கிறது. சமம் என்கிற குறியீட்டில் கூட மேல்கோடு கீழ்கோடு உண்டு. நடக்க தெரிந்த பிள்ளையை வந்து சாப்பிடச் சொல்லும் தாய், நடக்க தெரிந்த பிள்ளையை வந்து சாப்பிடச் சொல்லும் தாய் தவழ்கின்ற குழந்தைக்கு தானே சென்று ஊட்டுவதுதான் சமூக நீதி. நிறைவாக, வாழும் கலைஞரை எப்படி வாழ்த்துவது? அவருடைய திரைப்படங்களைக் கொண்டே அவருடைய வரைபடத்தை வரைகிறேன். அவருடைய திரைப்படங்களைக் கொண்டே அவர் வரைபடத்தை வரைகிறேன். கலைஞர் ஓர் அணையா விளக்கு, திறமைகளின் புதையல், காஞ்சி தலைவனின் தங்கத் தம்பி, பெரியார் அண்ணா இருவர் உள்ளத்தையும் கொண்ட புதுமை பித்தன். தமிழனின் பெருமையை திரும்பிப்பார் என்று சொன்ன குலக்குழுந்து. ராஜா ராணியாய் வாழ்ந்த இனம் வீதியில் பூமாலையாய் கிடப்பதோ, மண்ணின் மைந்தன் மாடி வீட்டு ஏழையாய் வாழ்வதோ என்று கேட்டவர். பராசக்தியின் பெயரால் நீதிக்கு தண்டனை தரப்பட்ட போது பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்து நியாயத்தராசில் நெஞ்சுக்கு நீதி பெற்றவர். மலைக்கல்லனையும் பார்த்தவர், மருத நாட்டு இளவரசியையும் பார்த்தவர். மலைக்கல்லனையும் பார்த்தவர், மருத நாட்டு இளவரசியையும் பார்த்தவர். ராஜகுமாரியானாலும் மந்திரிகுமாரியானாலும் குறவஞ்சியானாலும் நாம் ஒரே ரத்தம் என்று உரக்கச் சொன்னவர். வண்டிக்காரன் மகன்களுக்கு மணிமகுடம் கிடைக்க வைத்தவர், வண்டிக்காரன் மகன்களுக்கு மணிமகுடம் கிடைக்கச் செய்தவர். அவர் எழுதுகோல் என்னும் உளியின் ஓசை தமிழகத்தை வடித்தது. அவர் அனுப்பிய காகித ஓடம் தமிழனை கரை சேர்த்தது. தூக்கு மேடைக்கும் அஞ்சாத அபிமன்யு அவர், தூக்கு மேடைக்கும் அஞ்சாத அபிமன்யு அவர் தன் மகுடி குரலால் எதிரிகளையும் ஆடுவாம்பே என ஆட வைத்தவர். பாடாத தேனீக்களாய், பாலைவன ரோஜாக்களாய் இருந்தனர் பெண்கள். அவர்களை பெண் சிங்கங்களாய், புதிய பராசக்திகளாய் மாற்றியவர். இது எங்கள் நீதி என்று பூம்புகார் கண்ணகியாய், மனோகரா கண்ணம்மாவாய் கேட்க வைத்தவர்கள். பொன்னர் சங்கர் போல் பாசப்பறவைகளாய் நம்மை வாழ வைத்தவர் அவர். அவர் பெயரை மறக்க முடியுமா? அவர் பெயரை மறக்க முடியுமா? அவர் புகழை மறைக்க முடியுமா? இதோ தந்தையின் புகழ் காக்க வருகிறது பிள்ளையோ பிள்ளை. இதோ தந்தையின் புகழ் காக்க வருகிறது பிள்ளையோ பிள்ளை. லட்சியத்தில் என்றென்றும் இளைஞனவர், லட்சியத்தில் என்றென்றும் இளைஞனவர். நம் இனத்தின் காவலுக்கு கெட்டிக்காரன், நம் இனத்தின் காவலுக்கு கெட்டிக்காரன். வெல்லட்டும் கலைஞரின் நூற்றாண்டு, தன்மான ஆடையை தமிழனுக்கு நூற்று ஆண்டு. நன்றி, வணக்கம். நன்றி இனியன். அடுத்து வருகிறார் கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி. ஆண்டாள் தமிழன்றி இன்னொன்று வேண்டாள், பண்பாட்டு கோ